அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த காசி அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடு லிங்கை ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பரப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் விளக்கங்களையும் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவு குழப்பமும் காசி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயோ தான் வாழ ஆசைப்படுவீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, சுகவாசியாக இருப்பீங்க, உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, எல்லோரும் முன்னாடி உங்களை அழகாக காமிச்சிக்கடையில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. ஏழாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, தந்தரசாலியாக இருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, முன்கோபி இருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, உள்ளொன்று வச்சுட்டு வெளியே பேச தெரியாது. பன்னெண்டாவது பாயிண்ட், தைரியசாலியாக இருப்பீங்க. பதிமூணாவது பாயிண்ட், பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க. பதினாலாவது பாயிண்ட், உங்களை விட அவங்க தம்பி நன்றாக சம்பாதிப்பார். பதினஞ்சாவது பாயிண்ட், ஆன்மீக நாட்டம் உண்டு. பதினாறாவது பாயிண்ட், சிவபக்தராக இருப்பீங்க. பதினேழாவது பாயிண்ட், அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். பதினெட்டாவது பாயிண்ட், அப்பா வந்து புத்திசாலியாக இருப்பார். பத்தொன்பதாவது பாயிண்ட், அப்பா வந்து பிடிவாத குணம் உண்டு அப்பாவுக்கு. இருபதாவது பாயிண்ட், குடும்பத்தில் வந்து நிம்மதி குறைவு, சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டு இருக்கும். 21வது பாயிண்ட், உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க, அதனாலேயே தலைவலி வயிற்று வலியால் அடிக்கடி பாதிக்கப்படுவீங்க. 22வது பாயிண்ட், பிளட் ப்ரெஷர் இதய கோளாறாலையும் அவதிப்படுவீங்க. 23வது பாயிண்ட், அம்மா வந்து டாமினேட்டடாக இருப்பாங்க, அவங்க சொல் பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும், அவங்க இஷ்டப்படி தான் எல்லாரும் நடக்கும்னு நினைப்பாங்க. 24வது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஸ்டெடி மைண்ட் இருக்காதுங்க, நிலையான முடிவுகளால் எடுக்க முடியாது. 25வது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து ஈகோ குறம் உண்டுங்க. 26வது பாயிண்ட், அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 27வது பாயிண்ட்டு, சாப்பாடு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க, குறை சொல்வீங்க. 28வது பாயிண்ட்டு, அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. அம்மாவுடைய கோபதாபங்கள் சாபங்கள்லாம் அவங்களுடைய அமைப்புகள் இருக்குது. ஸோ அம்மா கூட காரணத்தை கொண்டு அம்மாவுடைய சாபங்கள் வாங்கக்கூடாது. 29வது பாயிண்ட்டு, சொத்து சேர்க்கைகள் உண்டு. 30வது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் பிரேக் ஏற்பட்டிருக்கும். 31வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். 32வது பாயிண்ட்டு, பால் கோவானா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் மில்க் ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. 33வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் குலதெய்வம் போக ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்திருப்பாங்க, அந்த பெண் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்குதுங்க, நீங்கள் அந்த பெண் தெய்வதையை வழிபட்டுட்டு வாங்க. 34வது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். 35வது பாயிண்ட்டு, வீடு கட்டவங்களுக்கு தடை தாமதமாகும். 36வது பாயிண்ட்டு, சொந்த வீடு யோகம் உண்டு. 37வது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. 38வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்காது. 39வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க உண்டு. 40வது பாயிண்ட்டு, மனைவிக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 41வது பாயிண்ட்டு, வரட்டு பிடிவாத குணம் உண்டுங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க. 42வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமையும். 43வது பாயிண்ட்டு, மனைவி வந்து நீட்னஸ் சுத்தபத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 44வது பாயிண்ட்டு, திருமணம் வந்து கோவிலில் நடக்குங்க, கோவிலில் தான் இங்கே நடக்கணும் நடத்தணும், அதுதான் உங்களுக்கு யோகம். 45வது பாயிண்ட்டு, உங்கள் குலதெய்வமே ஒரு பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் பேரே சொல்லுதுங்க. 46வது பாயிண்ட்டு, திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 47வது பாயிண்ட்டு, திருமணத்துக்கு அப்புறம் முன்னேற்றம் உண்டு, வளர்ச்சி உண்டு. 48வது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் அப்பா சொல் பேச்சு மீறாத பிள்ளையாகவும் இருப்பீங்க. 49வது பாயிண்ட்டு, ட்ரஸ்ட்டு பொது சேவைகளெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்தாரம்மன் தாங்க. இத்துடன் காசி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை சின்னவளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.